வணக்கம், நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர். 8 தலைமுறைகளாக நாங்கள் சித்த மருத்துவத்தில் அனுபவம் மிக்கவங்களாக இருக்கோம். 250 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த துறையில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து முக்கியமான மருந்துகளை பற்றி பார்க்கலாம். சித்த மருத்துவத்திலேயே வந்துட்டு மணிமகுடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முப்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த முப்பு வந்து நம்ம ரசவாதத்துக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது பெரிய மருந்துகள் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ சித்த மருத்துவத்தில் இதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர்பார் தலைப்பார் மெல்ல மெல்ல பட்பம் செந்தூரம் பாறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மூலிகைகளை குணப்படுத்த முடியாத நோய்களில் நீங்கள் பட்பம் செந்தூரம் போன்ற பெரிய மருந்துகளில் தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்பம் செந்தூரங்கள்லாம் எதில் செய்யலாம் அப்படின்னா பாசனங்கள், உலோகங்கள், கனிமங்கள் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய மருந்துகள். இதெல்லாம் இந்த உலோக மருந்துகளை வந்து செய்யறதுக்கு நமக்கு ஜெயநீர் ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் குரு மருந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த குரு மருந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரியான பாரம்பரிய வைத்தியர்கள்ட்ட இருந்து நிறைய குரு மருந்துகள் வந்துட்டு இருக்கும். அதே போல் இதை எப்படி செய்யணும், அதை எல்லா உலோகங்களையும் சரி கனிமங்களும் சரி எப்படி மருந்தாக்கணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். இப்போ புதுசாக ஒரு மெடிசனை நாம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அந்த மெடிசன் சரியா முடியல அப்படின்னா அது வந்து கிட்னி ப்ராப்ளம் உண்டாக்கக்கூடியது. ஸோ உலோகமாகட்டும் பாசனமாகட்டும் இது எல்லாமே வந்து முறைப்படி சுத்தி செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்தா யூஸ் பண்ணோம். ஸோ சுத்தி செய்ததுக்கு அப்புறமா அதை மருந்தா யூஸ் பண்றதுக்கு குரு மருந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு குரு மருந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு முக்கியமான மருந்துகள், குறிப்பாக உலோகங்களாகட்டும் பாசனங்களாகட்டும் இந்த மாதிரியான பட்பம் செந்தூரம் சுண்ணம் போன்ற மருந்துகளை செய்ய முடியும். ஸோ குரு மருந்துகள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட ஆசிகள் இருந்தால் மட்டும்தான், சித்தர்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் குரு மருந்துகள் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குரு மருந்துகள் மூலமாக பெரிய மருந்துகள் செய்யறது எதுக்காக அப்படின்னா, ரசவாதத்துக்காக இல்லை கண்டிப்பாக, இது வந்து பெரிய நோய்களை குணப்படுத்துறதுக்காக. அதாவது தீராத நோய்கள்னு சொல்லக்கூடிய நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, கேன்சர், எய்ட்ஸ் போன்ற நோய்கள். ஸோ இந்த மாதிரியான பெரிய நோய்கள், கருப்பை கட்டிகள் ஆகட்டும், சில பேருக்கு வந்து இன்டெஸ்டினல் கேன்சர் ஆகட்டும், அல்லது ஆனஸ் கேன்சர், இந்த மாதிரியான போன் மேரோ கேன்சர், இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேன்சர், எய்ட்ஸ் போன்ற பிரச்சனைகள், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இந்த மாதிரியான சில முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்கு வந்து மருந்தே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இது வந்து மக்களை பயம்படுத்தக்கூடிய ஒரு வியாதிகளாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய நோய்களை எப்படி தீர்க்கலாம், நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எங்களுக்கு நோய் வந்து தீரணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான பெரிய மருந்துகளை நாம் வந்துட்டு பயன்படுத்தலாம். ஸோ பெரிய மருந்துகள் பயன்படுத்தும் போது முக்கியமான விஷயம் அந்த மருந்து சரியா முடிஞ்சிருக்கா அப்படின்னு தெரியணும். ஒரு மெடிசன் வந்து சரியா முடியல அப்படின்னா பல்வேறு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அதில் வந்து கிட்னி வந்து ப்ராப்ளம் வரதாகட்டும், அல்ல ஸ்கின் அலர்ஜி ஆகும், சில பேருக்கு வந்து கம்ஸ்ல வந்து ப்ளீடிங் ஆகும், பல் வந்து கொட்டும், நிறைய பேருக்கு வந்து நெயிலெலாம் கருப்பாகும். இதெல்லாம் வந்துட்டு அந்த மருந்தை வந்து சரியா முடியல, மெட்டாலிக் மெடிசன்ஸ்னால அலர்ஜிக்கு ஆகுது அப்படின்னா உண்டாகக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ ஒரு மருந்து சரியா முடியறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, குரு மருந்து முக்கியமானது. அந்த குரு மருந்துலேருந்து ஜெயநீர் எடுத்து அந்த ஜெயநீர் மூலமா செய்யப்படக்கூடிய உலோக பாசன பெரும் மருந்துகள் வந்துட்டு பெரிய நோய்களுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மருந்துகள் எல்லாமே வந்துட்டு தீராத நோய்கள்னு சொல்லக்கூடிய கேன்சர் ஆகட்டும், இப்போ பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை புற்றுநோய் வந்து இப்போ ரொம்ப காமனாகவும் இருக்குது, அதே போல் பிரஸ்ட் கேன்சரும் இருக்குது. ஸோ ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்டன்ஸ் ஆகட்டும், அல்லது நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்பேம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது மற்றும் கேன்சர், போன் மேரோ கேன்சர் ஆகட்டும், அல்லது ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள், இது நர்வ்ஸ் வீக் ஆகிறது, இந்த மாதிரியான பெரும் நோய்களுக்கு வந்துட்டு இந்த பெரும் மருந்துகளை நம்ம கொடுப்போம். ஸோ பெரும் மருந்துகள் அப்படின்னாலே வந்துட்டு முக்கியமான மருந்துகள், நம்ம சித்தாவில் எப்போவுமே வந்துட்டு முக்கியமான மருந்துகள் நம்ம பாதரசமும் கந்தமும் சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்துட்டு சிவம் சக்தி அப்படின்னு நாம சொல்லுவோம். சிவம் வந்து பாதரசமாகவும் சக்தி வந்து கந்தகமாகவும் நாம சொல்லக்கூடியது. ஆதிகத்த ஹெல்த் கேர்ல சில பெரிய மருந்துகள், அதாவது குரு மருந்துகள்லாம் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரியான மருந்துகள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். இது வந்து திரிவங்க பட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. திரிவங்கம் அப்படின்னா 3 வகையான உயர்ந்த உலோகங்கள். இந்த உலோக மருந்துகள் பார்த்தீங்கன்னா பெரிய நோய்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியது, ஸ்பெசிஃபிக்காக அவங்க நோய்க்கு தகுந்தபடியும் உடல் வன்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நாம் வந்து இந்த மெடிசின்ஸை சரியான பத்தியத்தோட கால அளவோட கொடுக்கக்கூடியது. அதே போல் தங்கப்பட்பம், தங்கப்பட்பம் சாப்பிட்டா வந்துட்டு நல்லா க்ளோயிங் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் நிறைய பேர் கேட்குறீங்க, பட் அது அப்படி கிடையாது. இதை வந்து நாங்கள்
ஆண்களுக்கு வந்து குழந்தையின்மைக்கு கொடுக்கறது உண்டு. அதே போல உள்ளுறுப்புகள் பலப்படுத்துறதுக்கு கொடுக்கறது உண்டு. ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ராஜ உறுப்புகள் பலப்படுத்துறதுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக இதை வந்து எடுக்கும் போது பத்தியமும் இருக்கணும். ஸோ நார்மலான ஒரு மெடிசன்ஸ் மாதிரி எங்களுக்கு மெடிசன்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சாப்பிட்றத விட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல வந்துட்டு அந்த கண்டினியூட்டி நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும். இதுக்கு பத்தியமும் இருக்குது. அதே போல் ப்ராப்ளம் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லும் போதே சில முக்கியமான உறுப்புகள் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம். இந்த மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா தாளகப்பட்டம், தாளகம் அப்படின்னாலே வந்துட்டு லங்ஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இளைப்பு, இருமல், சயம், காசம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து தாளகப்பட்டம் ரொம்ப முக்கியமான மருந்து. அதுலேயும் வேற வெளியில் கிடைக்கக்கூடிய தாளகப்பட்டத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய தாளகப்பட்டத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இது எல்லாமே வந்துட்டு குரு மருந்துகள் சேர்ந்த மருந்து. அதனால வந்துட்டு இது இதோட அளவு கம்மியா இருந்தாலும் கொடுத்தா கூட பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா குணமாகிறது மட்டுமல்லாமல் திரும்ப அந்த நோய் வந்து வராம இருக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கருவங்க செந்தூரம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மருந்து. இந்த கருவங்க செந்தூரம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உடல் வன்மைக்கு ஜென்ரலாவே யூஸ் பண்ணுவோம். காயக்கல்ப மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். கருவங்கம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான மருந்து. அதாவது அயச்செந்தூரத்தை விட வங்கத்தினால் செய்யப்பட்ட மருந்துகள்லாம் ரொம்ப வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரியான பட்பம், செந்தூரம், சுண்ணம், கட்டு, கலங்கு இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாமே வந்துட்டு ஆதிக்கத்தை ஹெல்த் கேரில் கிடைக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து இதை நீங்கள் ஏதாவது டிசீஸ் இருந்தால் வாங்கி சாப்பிட்லாம். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்து இதை பயன்படுத்த வேண்டாம். நிறைய பேர் வந்து ரசவாத ஆராய்ச்சிக்கோ அல்லது மற்ற ஆராய்ச்சிக்கோ இதை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் இதை கொடுக்கறது கிடையாது. இது வந்து வெள்வங்க பட்பம். வெள்வங்க பட்பம் வந்துட்டு நிறைய நோய்களுக்கு பயன்படுத்துகிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு இதை நாங்கள் கொடுக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா மெடிசன்ஸுமே குரு மருந்து ஜெயநீரால் செய்யப்பட்டது. சில தீராத நோய்கள் நாம் வகைப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான நோய்கள் கிரானிக் டிசீஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான நோய்களுக்கு தான் இந்த மாதிரியான பெருமருந்துகள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து முறைப்படி எடுத்துக்கணும். அளவும் சரி, அதுக்கு உண்டான பத்தியமும் சரி, இருக்கக்கூடிய இடமும் சரி, காலநிலையும் இருக்குது. இதுக்கு சில கிளைமேட்ஸில் சில மருந்துகளை எடுத்துக்கணும், சில மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதோட துணை மருந்து இந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரியான பெருமருந்துகளுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான மருந்துகளை நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆதிக்கத்தை ஹெல்த் கேரில் இந்த மாதிரியான முக்கியமான மருந்துகள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கிரானிக் டிசீஸ் இருந்தால் எங்களை கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம்.